பைக்கோட ஹேண்டில் பார் பெண்டே இல்லை. அட ஃபோர்க்கு கூட பெண்டே இல்லை. அப்புறம் என்ன காரணத்துக்காக பைக்கோட ஹேண்டில் ஒரு சைடு உள்வாங்கி ஒரு சைடு வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது? ஸோ இந்த பக்கம் கேப் அதிகமாக இருக்குது, இந்த சைடு கேப்பே இல்லை. என்ன காரணமாக இருக்கும்? இதே பிரச்சனை நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ பைக்கோட ஹேண்டில் பார் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரப்பர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரிக்கு பெண்ட் இருக்கிற மாதிரிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும். அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட் ஹேண்டில் பார் ரப்பரை ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு நல்ல ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஸோ ஹேண்டில் பார்லையோ ஃபோர்க்லேயோ எந்த பிரச்சனையுமே இல்லை, ரப்பர் தான் பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த ரப்பரை வீட்டில் இருந்துகிட்டே சேஞ்ச் பண்ணிடலாம். அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆயிரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரப்பரை வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஹீரோவுடைய ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இதோட நேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட் ஹேண்டில் ரப்பர், இதோட பார்ட் நேம். ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா வெறும் 50 ரூபாய்க்கு வந்து இது கிடைக்கும். ஒரிஜினல் பார்ட்ஸே வெறும் 50 ரூபா தான், லோக்கல் வாங்க வேண்டாம். ஸோ ஒரிஜினலே வாங்கிக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 4 பீஸ் இருக்கும். அதாவது மேலே 2 பீஸும் கீழே வந்து 2 பீஸும், அதாவது மேலே 2 ரப்பரும் கீழே 2 ரப்பரும் செட்டாக பேராக வந்து 2 4 பீஸ் வந்து கூடையே செட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த காடி மாதிரிக்கு வர்றது மேலேயும் ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கிறத வந்து கீழேயும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டினியூவாக வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பைக்குடைய ஹேண்டில் பாரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. நானும் அப்படி தான் அவசரப்பட்டு ஹேண்டில் பாரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஹேண்டில் பாரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க நீங்கள் நட்டை கழட்டும் போது மேலே இருக்கிறது தானாக சுத்த ஆரம்பிச்சிடும். அதுக்காக ஹேண்டில் பாரை இந்த ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் ஹேண்டில் பாரை கழட்டணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஹேண்டில் பாரோட நீங்கள் கழட்டினீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். நானும் ஃபஸ்ட் அந்த மாதிரி ஏமாந்துட்டேன். ஸோ அதுக்காக தான் அதையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் பாரை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கீழே இருக்க நீங்கள் நட்டை மட்டும் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நட்டு ஃபுல்லாகவே வந்துடும். அதுக்கு மேலே ஒரு வாசரும், அந்த வாசரோடு அட்டாச் பண்ணி அந்த ரப்பரும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் கீழே இருக்க ரப்பர். ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து கீழே இருக்க ரப்பர். மேக்ஸிமம் இது வந்து லைட்டாக டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒன் சைடு நம்ம கழட்டியாச்சு, இன்னொரு சைடு எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு கழட்டிட்டு இப்போ அப்படியே ரைட் சைடு வர்றோம். ரைட் சைடு நம்ம வந்து ஃபுல்லாகவே கழட்டி முடிச்சிட்டோம். லெஃப்ட் சைடை கம்பேர் பண்ணுறப்ப ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு டேமேஜ் எதுவுமே இல்லை. ரப்பர் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் ஃபுல்லாகவே நம்ம வந்து முழுசாகவே சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ரெண்டு சைடும் கழட்டினதுக்கப்புறம் பைக்கோட ஹேண்டில் பார் அப்படியே மேலே தூக்குனீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்துடும். அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த ரப்பரையும் எடுத்துடலாம். ஓகே, சொன்ன மாதிரியே மேலே இருக்க ரப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடி மாதிரிக்கு ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி இருக்கிறது இருக்கும். அந்த மாதிரி வர ரப்பர் வந்து மேலே போடணும். ஸோ மேலே இருக்க ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டேமேஜ் ஆகிருக்கு, இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதனால தான் நம்மளோட வண்டி வந்து ஒரு சைடு ஹேண்டில் பார் உள்வாங்கின மாதிரியும் ஒரு சைடு வெளியே இருக்கிற மாதிரியும், அதாவது ஹேண்டில் பார் பெண்டான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நார்மலாக ரெகுலராக அதை ஓட்டி அப்படி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு பழகிடும். ஆனால் புதுசாக யாராச்சும் நம்ம வண்டி எடுக்கும்போது என்ன வண்டி பெண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் ஜஸ்ட் ரப்பரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா எல்லாமே க்ளீனாக தொடச்சிடுவோம். ஏன்னா இதை எப்போ வச்சு தான் கலட்டுறோம், அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, அந்த ரப்பர்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை மாட்டிகிட்டு கீழே அந்த போல்ட்டை வந்து போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளே வீட்டிலருந்தே பண்ணிடலாம். இதுக்காக மெக்கானிக் ஷாப் போய் அவங்க பிஸியாக இருக்கிற டைமில் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ இந்த ரப்பரை போட்டது மூலமாக அந்த ப்ராப்ளம் வந்து 100% ஃபுல் சால்வ் ஆகிடுச்சு. உங்கள் வண்டியில் ஃபோர்க்கோ இல்லை ஹேண்டில் பாரோ பெண்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான சொல்யூஷனும் நம்ம வந்து ஈஸியாகவே இந்த வீடியோவில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பைக் சம்மந்தப்பட்ட நிறைய டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.